பகுதி 6. நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக ஆதியாகமம் 3:6 வசனம் இவ்வாறாய் சொல்கிறது: அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். யாக்கோபு 1:14-15 வசனங்கள் இவ்வாறாய் சொல்லுகிறது: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சாத்தான் நம்மை பாவம் செய்யும்படி நேரடியாக வற்புறுத்துவதில்லை, நமக்கு ஆசை காட்டி இறுதியில் மோசம் செய்வான். ஏவாள் பாவத்தை பரிசோதித்து பார்த்தாள். பழத்தை தான் சாப்பிட்டு விட்டு தான் சாகவில்லையே, கடவுள் சொன்னது பொய் என்றும் சாத்தான் சொன்னது உண்மை என்றும் நம்புகிறாள். தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள். தன் கணவனுக்கும் ஒன்றும் செய்யவில்லை என்பதனால் சாத்தான் சொன்னது உண்மை என்று நினைக்கிறாள். ஏவாள் செய்ததிலேயே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தான் பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, தன் கணவனையும் பாவத்தில் விழச் செய்ததுதான். ஏவாள் ஏமாற்றப்பட்டாள் என்று சொல்வதை விட ஏவாள் கீழ்ப்படியாமல் போனாள் என்பதே சரியானது. கடவுளின் வார்த்தை என்னதென்று அறிந்திருக்கிற நீங்கள் அதை மீறினால் என்ன நடக்கும் என்று துணிகரமாய் பரிசோதித்தீர்களானால் ஏவாளின் சாபம் உங்கள் வாழ்க்கையிலும் தொடரும். ஆதியாகமம் 3:7 வசனம் சொல்லுகிறது: அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை அத்தி இலைகளை கொண்டு மறைக்க முயலுகின்றனர். இன்றைக்கு அநேகர் இவர்களை போல தங்கள் பாவங்களை மறைக்க முயலுகின்றனர். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நாமும் பாவம் செய்யும் பொழுது, பாவ வாழ்க்கையில் வாழும் பொழுது ஜெபத்திற்கு செல்வதில்லை, கர்த்தரின் முகத்தை காண விரும்புவதில்லை, கர்த்தருடைய பாடல்களை கேட்க விரும்புவதில்லை, கர்த்தரிடமிருந்து நம்மை மறைத்து கொள்ள தொடங்குகிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாவத்தை செய்துவிட்டு மறைந்து வாழ்கிற உன்னை பார்த்து கடவுள் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? உன் பாவத்தை சமுதாயத்திற்கு முன்பாக மறைத்துவிட்டு நல்லவன் வேஷம் போட்டு கர்த்தரின் முன்பாக மறைந்து சமுதாயத்தின் முன்பாக பெருமையோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆதாமின் ஏவாளன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை போல உங்கள் பாவங்களும் ஒரு நாள் வெளியரங்கமாகும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது ஏவாள் பெற்றுக்கொண்ட சாபங்கள் என்ன, ஏவாளின் மூலம் உலகம் பெற்றுக்கொண்ட சாபங்கள் என்ன, நாளை பார்க்கலாம்.